ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு அருண் அகாடமி. இன்னைக்கு நம்ம December 4, 2018 கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போறோம். லாஸ்ட் வீடியோல நம்ம ஒரு சில கேள்வி கேட்டிருந்தோம், அந்த கேள்விக்கான பதில் இப்ப பாத்திரலாம். புதுதா வந்திருக்க 25th ரிசர்வ் பேங்க் ஆப் இந்தியா கவர்னர் யாரு? சக்திகாந்த தாஸ். 24th கவர்னர் ரீசெண்டா ரெசைன் பண்ணது உர்ஜித் பட்டேல். 23rd கவர்னர் ரகுராம் ராஜன். அது மட்டும் இல்லாம கரண்டா எத்தனை டெபுட்டி கவர்னர் ஆப் ஆர்பிஐ இருக்காங்கன்னு கேட்டிருந்தோம். அவங்க யாருன்னு பாக்கலாம். பிபி கனுங்கோ, என்எஸ் விஸ்வநாதன், வைரல் ஆச்சாரியா, மகேஷ் குமார் ஜெயின். அது மட்டும் இல்லாம மகேஷ் குமார் ஜெயின் இதுக்கு முன்னாடி எஸ் எஸ் முந்திராவை ரீப்ளேஸ் பண்ணி வந்தாரு, ரீசெண்டா இந்த போஸ்டிங்க்கு வந்தாரு. அதனால மகேஷ் குமார் ஜெயின் கண்டிப்பா கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு, பாத்துக்கோங்க. இன்னைக்கு உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்கறேன், அத நாளைக்கு வீடியோல பாக்கலாம். உங்களுக்கு அந்த பதில் தெரிஞ்சிருந்தா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. எஸ்பிஐ யோட சேர்மன் யாரு? அது மட்டும் இல்லாம எஸ்பிஐக்கு 4 MD இருக்காங்க, அந்த 4 MD யாரு அப்படிங்கறத கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கான ஆன்சரை நெக்ஸ்ட் கிளாஸ் பாக்கலாம். Question number 1 பாருங்க. Where was the Gandhi Sayed Digital Museum inaugurated on 4th December 2018? Option A Abu Dhabi, Option B Dubai, Option C Doha, Option D Cairo. Correct answer Option A Abu Dhabi. Abu Dhabi UAE உட கேபிட்டல். நம்ம இந்தியாவோட எக்ஸ்டர்னல் மினிஸ்டர் சுஷ்மா ஸ்வராஜும் UAE உட ஃபாரின் மினிஸ்டர் ஷேக் அப்துல்லா ரெண்டு பேரும் இந்த ஈவென்ட்டை இன்னாகுரேட் பண்ணாங்க. எப்பனா 4th டிசம்பர். யாரோட ஞாபகார்த்தமா? மகாத்மா காந்தியோட 150th பிறந்தநாள் ஞாபகார்த்தமா இந்த ஈவென்ட்டை தொடங்கினாங்க. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்க. க்வெஸ்சன் நம்பர் 2. விச் ஆஃப் த ஃபாலோயிங் கண்ட்ரி அனௌன்ஸ்ட் தட் இட் இஸ் டு குவைட் ஃப்ரம் ஆர்கனைசேஷன் ஆஃப் பெட்ரோலியம் எக்ஸ்போர்ட்டிங் கண்ட்ரீஸ் OPEC இன் January 2019? ஆப்ஷன் ஏ கத்தார், ஆப்ஷன் பி ஈராக், ஆப்ஷன் சி ஈரான், ஆப்ஷன் டி சவுதி அரேபியா. கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஏ கத்தார். கத்தார் கேபிட்டல் என்ன? தோஹா. ஈராக் கேபிட்டல் பாக்தாத். ஈரான் கேபிட்டல் தெஹ்ரான். சவுதி அரேபியா கேபிட்டல் ரியாத். சரி, OPEC-யோட ஹெட் குவார்டர் எங்க இருக்கு? வியனா, ஆஸ்திரியா. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்க. க்வெஸ்சன் நம்பர் 3. வேர் வில் த இந்தியா வாட்டர் இம்பாக்ட் சமிட் 2018 பி ஹெல்ட் ஃப்ரம் 5 December 2018 to 7 December 2018? ஆப்ஷன் ஏ சண்டிகர், ஆப்ஷன் பி கொல்கத்தா, ஆப்ஷன் சி நியூ டெல்லி, ஆப்ஷன் டி ஷிம்லா. கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் சி நியூ டெல்லி. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்க. க்வெஸ்சன் நம்பர் 4. ஹூ டிட் எஸ் பேங்க் அப்பாயின்ட்மெண்ட் ஆஸ் அன் இண்டிபெண்டன்ட் டைரக்டர் ஆன் த போர்ட்? ஏ அசோக் சாவ்லா, பி டி எஸ் விஜயன், சி ராஜீவ் ஆனந்த், டி தியோடிட்டா குரேன். கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் பி டி எஸ் விஜயன். சரி, எஸ் பேங்கோட எம்டி அண்ட் சிஇஓ யாரு? ராணா கபூர். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்க. க்வெஸ்சன் நம்பர் 5. ஹூ பிகம் த ஃபர்ஸ்ட் எவர் இந்தியன் இண்டிவிஜுவல் மெடல் வின்னர் இன் தி 2018 இன்டர்நேஷனல் அசோசியேஷன் ஆஃப் அல்ட்ரா ரன்னிங் 24 hour ஆசியா அண்ட் ஓஷானியா சாம்பியன்ஷிப் ஆன் 2nd December 2018? ஏ உலஸ் நாராயண், பி அருண் பாரத்வாஜ், சி அஷிஷ் ராய், டி சிவநாத் சிங். ரைட்டன் ஆன்சர் ஆப்ஷன் ஏ உலாஸ் நாராயண். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்க. க்வெஸ்சன் நம்பர் 6. வென் இஸ் த இந்தியன் நேவி டே செலிப்ரேட்டட்? ஆப்ஷன் ஏ 1st December, ஆப்ஷன் பி 2nd December, ஆப்ஷன் சி 3rd December, ஆப்ஷன் டி 4th December. ரைட்டன் ஆன்சர் ஆப்ஷன் டி 4th December. எதுக்காக இந்த நாள் செலிப்ரேட் பண்றோம்னா, இந்தியா பாகிஸ்தானுக்கு இடையே 1991 கராச்சி ஹார்பர்ல ஒரு அட்டாக் ஒன்று நடந்துச்சு, அந்த ஞாபகமா தான் இந்த டேவை நம்ம செலிப்ரேட் பண்றோம். குடும்பங்கள் 5 லட்சம் கிடைக்கும். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்க. 8th க்வெஸ்சன் பாருங்க. விச் கண்ட்ரி ஹேஸ் டாப் த குளோபல் பாஸ்போர்ட் பவர் ரேங்க் 2018 எமர்ஜிங் ஆஸ் த கண்ட்ரி வித் த மோஸ்ட் பவர்ஃபுல் பாஸ்போர்ட் இன் வேர்ல்ட்? ஆப்ஷன் ஏ சிங்கப்பூர், ஆப்ஷன் பி ஜெர்மனி, ஆப்ஷன் சி யுனைடெட் அரேப் எமிரேட்ஸ், ஆப்ஷன் டி பிரான்ஸ். கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் சி யுனைடெட் அரேப் எமிரேட்ஸ். சரி, சிங்கப்பூர் கேபிட்டல் சிங்கப்பூரே தான். சிங்கப்பூர் பிரசிடென்ட் யாருன்னு கேட்கலாம்? ஹலீமா யாக்கோப். ஜெர்மனி உங்களுக்கு நல்லாவே தெரியும், ஜெர்மனி ஹெட் கேட்டாவே நீங்க வைஸ் சான்சலர் சான்சலர் தான் சொல்லணும். சான்சலர் இப்ப யாருன்னா ஆஞ்சலா மார்க்கல். அதே போல ஜெர்மனோட கேபிட்டல் பாருங்க. ஜெர்மன் கேபிட்டல் பெர்லின். ஜெர்மன் கரன்சி யூரோ. சிங்கப்பூர் கரன்சி சிங்கப்பூர் டாலர். யூஏஇ கரன்சி என்னது? திர்ஹாம். யூஏஇ திர்ஹாம். யூஏஇட ஹெட் கலிஃபா பின் சையத் அல் ஹஹான். பிரான்ஸ் கேபிட்டல் பாரிஸ். பிரான்ஸ் கரன்சி யூரோவும் யூஸ் பண்ணலாம், சிஎஃப்இ பிராங்கும் யூஸ் பண்ணலாம்.
நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கொஸ்டின் நம்பர் 9, விச் ஸ்டேட் லான்ச்ட் த பீப்புள்ஸ் எம்பவர்மெண்ட் எனேபிளிங் டிரான்ஸ்பரன்சி அண்ட் அக்கௌண்டபிலிட்டி டிடா ப்ரோக்ராம் ஆன் 3 டிசம்பர் 2018? ஏ சத்தீஸ்கர், பி மத்திய பிரதேஷ், சி ஒடிசா, டி அசாம். ரிட்டர்ன் ஆன்சர் ஆப்ஷன் சி ஒடிசா. சத்தீஸ்கர் சிஎம் ராமன் சிங், மத்திய பிரதேஷ் சிஎம் சிவராஜ் சிங் சௌஹான், ஒடிசியா சிஎம் நவீன் பட்நாயக், அசாம் சிஎம் சர்பானந்த சோனோவால். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கொஸ்டின் நம்பர் 10, விச் ஸ்டேட் கவர்மெண்ட் லான்ச்ட் த காமன் மொபிலிட்டி கார்டு தட் கேன் பி யூஸ்டு பை கம்யூட்டர்ஸ் டு டிராவல் அப்ராட் போத் மெட்ரோ ட்ரெயின் அண்ட் ஸ்டேட் ட்ரெயின் பஸ்ஸஸ்? ஆப்ஷன் ஏ டெல்லி, ஆப்ஷன் பி மும்பை, ஆப்ஷன் சி கோவா, ஆப்ஷன் டி புதுச்சேரி. கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஏ டெல்லி. ஏற்கனவே டெல்லி காமன் மொபிலிட்டி கார்டு இதுக்கு முன்னாடி அவங்க லான்ச் பண்ணிருந்தாங்க. இது அதோட அட்வான்ஸ் தான். முதல் வந்து மெட்ரோ ட்ரெயினுக்கு இருந்தது, இப்ப பஸ்ஸுக்கும் கொண்டு வந்திருக்காங்க. இன்னைக்கான ஸ்டாட்டிக் அவேர்னஸ் பார்க்கலாம். இன்னைக்கு உங்களுக்கு கொண்டு வந்திருக்க ஸ்டாட்டிக் அவேர்னஸ் என்னதுன்னா, பிஃபா ஃபெடரேஷன் இன்டர்நேஷனல் ஃபுட்பால் அசோசியேஷன். பிஃபா எங்க இருக்கு? சுவிட்சர்லாந்து. சுவிட்சர்லாந்து கேபிட்டல் சூரிச். பிரசிடென்ட் ஆஃப் பிஃபா கயானி இன்ஃபான்டினோ. ரெண்டாவது பார்ப்போம், ஐசிசி இன்டர்நேஷனல் கிரிக்கெட் கவுன்சில். இன்டர்நேஷனல் கிரிக்கெட் கவுன்சிலோட சேர்பர்சன் யாரு? ஷாஷாங்க் மனோகர். ஹெட்குவார்டர் துபாய், யுஏஇ. உங்களுக்கு இன்னும் ஒரு சில அப்டேட் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். ரீசெண்டா சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா யார் வந்திருக்காங்க? ரஞ்சன் கோகோய். ரீசெண்டா யாரு சீஃப் எலெக்ஷன் கமிஷனரா வந்திருக்காங்க? இதுக்கு முன்னாடி டெப்டி எலெக்ஷன் கமிஷனரா இருந்த, அதாவது எலெக்ஷன் கமிஷனர் மட்டும் இருந்த சுனில் அரோரா இப்ப சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் ஆயிட்டாரு. ஓபி ரவாத் ரிட்டையர்மெண்ட் ஆயிட்டாரு. அதே போல தன்கே ஜெயின் புதுசா டெபுட்டி கவர்னர் ஆஃப் ஆர்பிஐ வந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி எஸ் எஸ் முந்திராக்கு பதிலா அவர் இருக்காரு. இன்னைக்கு உங்களுக்கு இந்த கரண்ட் அவர்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறோம். நாங்க இன்னும் உங்களுக்கு என்ன அப்டேட் பண்ணணும், இன்னும் என்ன டெவலப் பண்ணணும் அப்படிங்கறத கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அருண் அகாடமி.